ஆம்பூர் அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகரை அவரது மனைவி மற்றும் மாமியார் கூலிப்படை உதவியுடன் கொலை செய்துவிட்டு விபத்தில் மரணம் என்ற நாடகம். 6 பேர் கைது. தாலுகா போலீசார் நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாபு. இவர் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்தார். மேலும் இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாதனூர் ஒன்றிய பிரதிநிதியாகவும் இருந்து வந்தார். இவருக்கு ஜெயந்தி என்ற மனைவியும் 10 மற்றும் 6 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் ரமேஷ் பாபு மற்றும் ஜெயந்தி ஆகியோர் ஆலங்குப்பம் பகுதியில் வசித்து வந்த நிலையில் தினந்தோறும் ஜெயந்தியை குடித்துவிட்டு வந்து தாக்குவதாகவும் சண்டை போடுவதாகவும் கூறி மனைவி ஜெயந்தி, மாமியார் சரசா ஆகியோர் கூட்டாக சதி செய்து உறவினர்கள் உதவியுடன் 4 பேர் கொண்ட கூலிப்படை கும்பலை வைத்து முதலாவதாக ஒரு மாதத்திற்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது காரை இருசக்கர வாகனத்தின் மீது மோத வைத்து விபத்து ஏற்படுத்தி கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்த முதலில் முயற்சி செய்த போது பலனளிக்காமல் ரமேஷ் பாபு லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 6 பேரும் மீண்டும் கூடி கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 27 தேதி ஆலங்குப்பம் பாலாறு அருகே உள்ள விவசாய நிலத்தில் இருந்த ரமேஷ் பாபு பின்தொடர்ந்து சென்ற தனுஷ், கௌதமன், ராமன், விக்கி என்கின்ற விக்னேஷ் ஆகிய 4 பேர் அவரை பின்தொடர்ந்து சென்று இரும்பு கம்பியால் தலையில் தாக்கி அடித்து கொலை செய்துவிட்டு அவருடைய இருசக்கர வாகனம் மற்றும் அவருடைய உடலை அதே பகுதியில் உள்ள ஏரி கால்வாய் பகுதியில் வீசிவிட்டு விபத்து நடந்தது போல் உடலை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். வெளியில் சென்ற ரமேஷ் பாபு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது தந்தை ராமமூர்த்தி மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் ஒரு நாள் முழுவதும் தேடிவிட்டு வீடு திரும்பினர். இந்நிலையில் கடந்த 28 தேதி மாலை 4 மணிக்கு ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் சடலம் ஒன்று ஏரி கால்வாய் பகுதியில் உள்ளதாக அங்குள்ள சிலர் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் ஆம்பூர் துணை கண்காணிப்பாளர் சச்சிதானந்தன் தலைமையில் காவல்துறை விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ரமேஷ் பாபு மனைவி மீது அளவுக்கு அதிகமாக சந்தேகமாக இருப்பதாகவும் குடித்துவிட்டு அடித்து துன்புறுத்தி வந்ததால் அவரது மனைவி ஜெயந்தி, மாமியார் சரசா ஆகியோர் அவரது உறவினர்கள் மற்றும் கூலிப்படையினரை வைத்து கொலை செய்ததை போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மனைவி ஜெயந்தி, மாமியார் சரசா மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த தனுஷ், கௌதமன், ராமன், விக்கி என்கின்ற விக்னேஷ் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து ஆம்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கனிமொழி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கணவனை மனைவி மற்றும் மாமியார் கூலிப்படை வைத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.